ஹீலர் உபேத் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. நார்ச்சத்து உள்ள உணவுகள் அவசியம். இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் ஏன் சாப்பிட்ணும், அதனால் என்ன நம்ம உடலுக்கு நன்மை ஏற்படுது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து நமக்கு அவசியம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நல்ல ஜீரணத்தை வந்து உருவாக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை குறைக்கும், இதய நோயை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி குடலில் தேங்கி இருக்க, வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது, செரிமான மண்டலங்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து மிக அவசியமானது. அப்போ இந்த நார்ச்சத்துக்கள் கொடுக்குற உணவுகள் கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உறுப்புகள் செம்மைப்படுத்தப்படுகிறது, அந்த உறுப்புகள் வந்து செரிமானத்தை அதிகப்படுத்துகின்றன, அதே போல் அதில் இருக்கிற கழிவுகள் நீங்குகின்றன. அது மட்டும் இல்லை, உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கெட்ட நுண்ணீர்களும் வெளியேற்றப்பட்டு நல்ல நுண்ணீர்கள் அதிகம் பெருகும்போது செரிமானம் வந்து ஒழுங்காக இருக்கும், ஜீரண சக்தி ஒழுங்காகிடுச்சுன்னா நம்ம வியாதி வர்றது கூட குறைந்துவிடும். அதுக்கு வந்து முக்கியமானது இந்த நார்ச்சத்து கொடுக்கறதுனால. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல் உறிஞ்சிகள் நம் சாப்பிட்ட உணவு சத்துக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய மிக பெரு அற்புத ஆற்றலையும் அங்கே அந்த சிறுகுடலுக்கு வந்து வலு சேர்க்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குது, மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளே வச்சுக்குது, மலங்களை வெளியேற்றிக்கிறது, குடலையும் தூய்மைப்படுத்திக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு நார்ச்சத்து தேவை. அப்போ நம்மளுடைய பொதுவாக நார்ச்சத்துள்ள உணவுகள் என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துள்ள உணவுகளில் வந்து கீரைகளில் அதிகமாக இருக்குது, அதிகமாக வந்து பழங்களில் இருக்குது, முக்கியமாக அன்னாச்சி, பப்பாளி, கொய்யா, இதிலெல்லாம் மிக அதிகமாக நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா நட்ஸுகள்லேயும் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த வகையில் நம்ம நார்ச்சத்துள்ள உணவுகளை, அதேமாதிரி பல ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், அதிலெல்லாம் வந்து நார்ச்சத்து நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம். அதேமாதிரி காய்கறி ஜூஸு இதெல்லாம் சாப்பிடும்போது அது எதுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா, ரொம்ப பலவீனமாகி உடம்புல எனர்ஜியை கிரகிக்க முடியல, வயசாகிடுச்சு, இல்லை நோய் வாய்ப்பட்டாங்க, அப்போ வந்து உணவு வந்து செரிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த பல ஜூஸு காய்கறி ஜூஸை வந்து நம்ம பரிந்துரைப்போம். ஸோ நார்மலாக இருக்கும்போது நாம் நார்ச்சத்துக்காகவே, இப்போ நீங்கள் ஒரு ஒரு பயணம் செய்கிறீங்க, பயணம் செய்யும்போது ஒரு இடத்துல நின்று ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, 250 ரூபா, 1000, 5 பேர் சாப்பிட்டா அந்த 250 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பழங்களை வாங்கிட்டு காரில் போகும்போது இல்லை பயணம் செய்யும்போது நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. ஏன்னா அந்த நார்ச்சத்துக்கள் வந்து வயிறு குடலை எப்பயுமே சுத்தப்படுத்தக்கூடிய, நம்ம தண்ணி குடிக்கிறது எதுனா கழிவு நீங்க, ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறியும் செய்யக்கூடாது தேவையை. இப்போ இந்த உணவு விஷயத்தில் நம்ம சொல்லும்போது சொல்கிறோம், பழங்களையும் உணவுகளையும் ஒன்று சேர்ந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுட்டோம், வெறும் மசாலா உணவுல பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்குமான்னு இருக்காது. அது சாப்பிட்ட பிறகு ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் பேக் கழித்து, 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த நார்ச்சத்துள்ள உணவுகளை ஏதாவது ஒரு பழங்களோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து கிடைக்காத அந்த ஏற்கனவே சாப்பிட்ட உணவுடைய கழிவும் சேர்த்து வெளியேறும்போது உங்களுக்கு தொந்தரவுகள் பெருசாக வளராமல், நோய் வளராமல் உங்களை பாதுகாத்துக்கும். ஸோ அதனால தான் நார்ச்சத்து ஏன் அவசியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.